இன்றைய ஸ்ரீதாந்திரிக பிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்திர நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திரத்தை பத்தி பார்க்கும்பொழுது இந்த சித்திர நட்சத்திரத்தை பற்றி சில மித்து இருக்குதுங்க மித்து இருக்குது அப்படின்னா சித்திர நட்சத்திரத்தில் குழந்தை பறக்கும் பொழுது அது குழந்தைங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் இதுக்காக ஃபோன் பண்ணி சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டு சித்திர நட்சத்திரத்தில் பிறக்க போதோ அப்படின்னு சொல்லலாம் சில பேர் வருத்தப்பட்டு கேட்கக்கூடிய தன்மையும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நண்பர்களே சரிங்களா அதாவது அது விதிப்படி அப்படியே இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் ரொம்ப பயந்துக்க கூடாது அது வந்து அதாவது ஜோதிடம் அப்படின்னா ஜோதிடத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாத பட்சத்தினால பய பயமுறுத்திடுவாங்க இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு ஜோதிடம் வந்து பயமுறுத்துறதுக்கு ஒரு டூல் கிடையாது ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து கொடுக்கும் முறைதான் ஜோதிடம் சரிங்களா ஜோதியும் திடமும் சேர்த்து கொடுக்கக்கூடியது ஜோதிடம் ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மை சரிங்களா அப்போது ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவர்கள் தான் ஜோதிடன் சரிங்களா அப்படிங்கும் பொழுது அதில் என்ன எங்களோட வேலை நாங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா கிடையாது அப்போது சித்த மகாபுருஷர்கள் சொன்ன ஞானிகள் சொன்னதை இதெல்லாம் நம்ம தொகுத்து கொடுத்துன்னு இருக்கோம் இதுதான் உண்மை அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்போது நட்சத்திரத்தில் ஒருத்தர்கள் பிறந்துட்டால் அது ராகு மகாதசையில் வரக்கூடிய தன்மைகளில் வரக்கூடிய காலங்கள்னால பயப்படுவாங்க சில பேர் புரியுதுங்களா அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்பலாம் பயந்துக்க வேண்டாம் அதுக்குன்னு சில பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் இந்த சித்திர நட்சத்திரத்தில் ஒருவேளை பயப்படக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை அப்படி இருந்துட்டீங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பயப்படாதீங்க நெல் சம்பந்தமாகவும் சரிங்களா நெல் கொடுக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி தவிடு எடைக்கு எடை அது வந்து தவிடு கொடுக்கக்கூடிய தன்மைகளும் துலாபாரத்தில் கொடுத்து ஏதாவது சிவாலயத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையும் ஒரு விசேஷ பலனை கொடுத்துட்டுருக்குங்கிறது தான் உண்மை அப்போ நீங்கள் செய்யும்பொழுது இது பரிகாரமாகும் இதுக்கு உள்ள அது வந்து முப்பதுலேருந்து அறுபது நாட்களுக்குள்ளே கொடுக்கறது விசேஷங்க சரிங்களா இப்போ எனக்கு வந்து அறு அடுத்து நம்ம தாண்டி வயசாயிடுச்சே இதை நான் செய்யலையேன்னா இதுக்கெல்லாம் யோசிக்க வேண்டாம் அது இனிஷியலாக அந்த சின்ன குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் நண்பர்களே அப்போ இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே அவங்க செய்ய வேண்டிய நட்சத்திர விரட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இந்த வில்வ மரம்னு வரக்கூடிய இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் இந்த பிறந்த குழந்தைகளுக்கு பிறந்த ஒரு ஒரு வருடத்திற்குள்ளேயோ இல்லை இரண்டு வருடத்திற்குள்ளேயோ நீங்கள் நட்டு வச்சு அது ஒரு கோயிலில் நட்டு வைக்கிறதும் அதை நட்டு வைத்து அதுக்குள்ள பராமரிப்பு செலவுகளை கொடுத்து நீங்கள் வளர்த்துட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்குதுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இந்த சித்ரா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அடுத்த லெவலில் வரும்பொழுது ஒரு ஆளுமை தன்மை ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி கோவப்படக்கூடிய தன்மையும் அதே மாதிரி செவ்வாய் ஆதிபத்தியம் உள்ள தன்மைகளும் உண்டு இந்த இந்த கிரக இதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட தன்மையும் புதனோட தன்மையும் இவங்களுக்கு உண்டுங்க இப்போ இந்த மாதிரி இதில் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒளி சார்ந்த ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய தன்மையும் அவங்க எங்கே போனாலும் ஒரு பிரைட்னஸ் கிடைக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கல்யாண வாழ்க்கையில் குறிப்பாக கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணுங்க ஏன்னால் இதில் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இரவு வாழ்க்கை அதாவது காலை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க இரவு வாழ்க்கைன்னு உண்டு இல்லைங்களா அது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கும் பொழுது அந்த இரவு வாழ்க்கையில் வந்து கரெக்டாக அமையக்கூடிய சித்திர நட்சத்திரத்துக்காரர்களுக்குள்ள பாட்னர் அமைஞ்சால்தான் தான் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது தான் உண்மை அப்படிங்கும் பொழுது அது வந்து அதில் அந்த ஜோதிட கூற்றுப்படி அது மாதிரி இருக்கும்பொழுது சில கட்ட பொருத்தங்கள் வெறும்னா பத்து பொருத்தத்தை மட்டும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் கிடையாத நண்பர்களே அந்த கல்யாண விஷயத்தில் வரும்போது கொஞ்சம் மெனக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தியான விஷயங்கள் அந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குங்கிறது உண்மையே அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆளுமையான ஒரு செயல்பாடுகள் செய்யக்கூடிய தன்மையும் அதே மாதிரி ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேறியே ஆகணும் ஒரு அர்ஜ் ஆஃப் க்ரோயிங் இன் லைஃப்னு சொல்லுவோம் அப்போது முன்னேறியே ஆகணுங்க ஜெயிச்சே ஆகணும்னு அந்த விடாமல் போட்டி போட்டு அடித்து வரக்கூடிய தன்மைகளும் இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும் அது அதே மாதிரி வந்து அந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கும் அதுக்கான உழைக்கக்கூடிய தன்மையும் புத்தி சாதுரியத்தோடு வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு என்ன ஆகிடும்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நிறைய இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட வந்து பயப்படுவாங்க அதாவது பயப்படக்கூடிய தன்மைகள் சண்டை வரக்கூடிய தன்மைகள் சித்திர நட்சத்திரக்காரங்க பயப்பட மாட்டாங்க அவங்கக்கிட்ட பேசக்கூடியவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் எதாவது சண்டை போடுவாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு சில விஷயங்கள் சொல்கிறத கூட அவாய்ட் பண்ணிவிட்டு இதனாலேயே மன வாழ்க்கை சம்பந்தமாகவும் ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியான பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நன்மைகள் பல கிடைக்கும்ன்றது தான் உண்மை அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடுக்கல் ஏற்படுற மாதிரி அதாவது முதுகுலேருந்து இருந்து உங்களுக்கு வயிறுக்குள்ள ஒரு வடுக்களோ தழும்புகளோ அதே மாதிரி அடிபடக்கூடிய தன்மைகளும் அதாவது சின்ன வயசில் இருக்கிறவங்க வண்டி வாகனத்தில் ரொம்ப வேகமாக போகாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து விசேஷ பலனை கொடுக்குங்கிறது தான் உண்மை இல்லைன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய தன்மையும் இது சில பேருக்கு ரொம்ப ஒருவேளை லக்னாதிபதி சரி இல்லாத தன்மையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறு வயதிலேயே சில பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மைகளும் சில பேர் இறைவனை சேரக்கூடிய தன்மைகளும் உண்டு அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த இளவட்ட குழந்தைகள் வந்து ரொம்ப கவனமாக அவங்களை வளர்க்குறதும் அவங்களுக்கு நிறைய ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு சிந்தனைகளுக்கு வந்து தூண்டி விடுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது பத்து ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து பழக்கிறதோ ரொம்ப பெரிய லெவல்ல அவங்கள்ட்ட வந்து பில்டப்பாக பேசுனீங்கன்னா நார்மலாகவே அவங்களோட சிந்தனைகள் பெருசாக இருக்கும் அப்போ நீங்கள் சொல்லும்பொழுது என்னாகும்னா பெரிய பெரிய சின்ன குழந்தைங்கள்லாம் சில பேர் கார் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏன்னா ரேஷ் டிரைவிங் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆனாலும் அது பாதிப்பு நமக்கு தான் வர கணக்கில் அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி சிவபெருமானை வழிபடுறதும் எப்பயுமே வந்து நீங்கள் சிவாலயத்துக்கு போகும்போது வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் முடிந்தால் உங்கள் வீட்டிலையே வந்து ஒரு சிவனோட ஒரு சிலையோ இல்லை ஒரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்கமாக வச்சோ அதே மாதிரி திருவூர் ஒப்படம் வச்சு விடாமல் வழிபட்டு வர்றதும் அதே மாதிரி சரஸ்வதி தேவியை வழிபட்டுண்டே வர்றதும் சரஸ்வதி தேவியை வழிபடும் பொழுது அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமி சித்திர்பவதுமே சதா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவியை வழிபடுறதும் சரஸ்வதி தேவியை விடாமல் வழிபடுறதும் விநாயக பெருமானை வழிபடுறதும் ராகு ராகுகால நேரத்தில் வந்து துர்காதேவியை வழிபட்டுண்டே வர்றதும் விசேஷம் அதை புரிஞ்சுக்கணும் துர்காதேவியை வழிபட்டுட்டே வர்றதும் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டுண்டே வர்றதும் திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கநாதரை வழிபட்டுண்டே வர்றதும் மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரரை வழிபட்டுட்டே வர்றதும் மிகப்பெரிய வெற்றிகளை இவர்கள் வாழ்வில் கொடுக்குங்கிறது தான் தின்னம் அதே மாதிரி இப்போ ஒரு வேளை நீங்கள் கல்யாணத்துக்கே பார்க்குறீங்க நான் சொன்ன மாதிரி கட்டப்புருத்தங்கள் இதெல்லாம் பார்த்து பண்ணுறீங்க ஒரு வேளை அடுத்த லெவலில் நீங்கள் ஒரு தந்தையாராவோ தாயாராவோ நீங்கள் மாறும் காலங்களில் எப்போயுமே இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும் இந்த சிந்தனை தடுமாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நம்ம கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் அப்படின்னு சொல்லிவிட்டு சுக்கராச்சாரியாருக்கு கண் கொடுத்த இடம் அசுரகுருவான சுக்கரனுக்கு கண் கொடுத்த இடம் வந்து அங்கே தான் அங்கே நீங்கள் எப்பயுமே போயிட்டு பாலபிஷேகம் செஞ்சுட்டு வர்றதும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது அனந்த பத்மநாப சுவாமி கோயில் திருவனந்தபுரத்திற்கு போய்ட்டு வர்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறதும் எப்பயுமே ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோட்டானிக்கரை அம்மனோட வழிபாடு கேரளாவுக்கு போயிட்டு வர்றதும் ஒரு விசேஷ பரிகாரமாக இருந்துட்டுருக்குங்கிறது உண்மை அதே போல் நம்ம சிவலிங்கங்கள் பழைய இது புக் பண்ணவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது நம்ம கொடுத்துட்ருக்கோம் புதுசாக இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் முடித்ததுக்கப்புறம் யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு செட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு தான் ரெண்டாவது இதுக்கு நம்ம கொடுக்க முடியும் இல்லைனா அவங்க ஃபஸ்ட்டு இதில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அது மனசு கஷ்டப்படும்ன்றதுனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது வந்துடும் சில பேர் வந்து கொரியருக்கு வந்து நம்ம சில பேர் கேட்டுவிட்டு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சிருந்தீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா வீடு தேடி வந்துடும் அன்பர்களே அதே மாதிரி பஞ்சாங்கம் வேணும்னு கேட்குறவங்க நீங்கள் சென்னை திருச்சி ஆஃபீஸ்க்கு வரலாம் அதே மாதிரி கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்